எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் கூட ஜெயலலிதா பக்கம் நிக்காம அதிகாரத்துக்கு வந்திருக்காங்களா ஜெயலலிதா அந்த ஒரு வரலாறு மாறி இருக்கும்போது சசிகலா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒதுங்கி இருக்காங்க எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஆதரவும் எந்த தலைவர்களும் இல்லாம இருக்காங்க சோ இவங்களுக்கும் வரலாறு அப்படி திரும்புமா சசிகலாவுக்கு பர்சன்டேஜ் என்ன பலம் என்ன அரசியல் களத்துல என்ன எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு பலம் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு சசிகலாவுக்கு பலம் என்ன நான் எப்படி முதல்ல அவர் தன்னை நிரூபிக்கிட்டு அரசியல் அவர் செல்லாத ஒரு நோட்டு தான் யார் பிரசாந்த் கிஷோர் நிச்சயமா மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல ஜான் இருக்காப்புல சுனில் இருக்காப்ல பிரசாந்த் கிஷோர் இருக்காப்ல பிரசாந்த் கிஷோர் நம்பர் ஒன் மோடி தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் எல்லாரையும் வின் பண்ண வச்சிருக்காருல்ல ஆமா அது வின் பண்ண வைக்க காசு வாங்கியிருக்காரு காசு வாங்கி கொடுத்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடியை வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாநில கட்சிகள் பல பலதரத்த தன்மை உள்ளவங்க இதுல பலர் மோடி கிட்ட கூட வருவாங்க

முதல்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஊடகம் அவங்க வந்து ஆன்லைனில் நமக்கு அதற்கான பதிவுகள் வந்தது அதற்கு பிறகு இன்னைக்கு சில தொலைக்காட்சிகளுக்கே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட உறவு அதே போல் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரோடெல்லாம் எப்படி பேசின நீங்கள் அம்முவை பார்த்துக்கோங்கன்னு எம்ஜிஆரே சொன்னது அதை அதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்காங்க அந்த உறவை பற்றியெல்லாம் பேசுவது இன்றைக்கு வந்து தன் தான் மீண்டும் வரப்போகிறேன்னு அரசியலுக்கு சொல்லிகிட்டு இருக்க சசிகலாவுக்கு இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சசிகலாவுக்கு அரசியல் ரீதியாக கை கொடுக்குமோ கொடுக்காதோ இந்த காட்சி ஊடகம் அட்சி ஊடகம் வலைத்தளங்கள் எல்லாத்துக்கும் வியூஸில் கை கொடுக்குது சசிகலாவுனா பரபரப்பாக மக்கள் பார்க்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களோட அபிமானம் பெண் சிறைச்சாலையில் நாலு ஆண்டுகள் இருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்கிறங்கிற ஒரு சிம்பதி அவங்க மேலே இருக்குது அவங்க சமூக தளத்தில் அவங்களுக்கு சிம்பதி இருக்குது ஜெயலலிதா தோழிங்கிறதுல பரவலான சிம்பதி அவங்களுக்கு இருக்குது ஸோ சசிகலா ஒரு கான்ட்ரவர்ஷியல் பி ஃபிகர் சசிகலா ஒரு பெர்சனாலிட்டி முப்பது ஆண்டுகள் ஜெயலலிதாவுக்கு தோழி ஏ ஒன் கேஸ் அப்ட் ஆன பிறகு ஏ டூ வந்து நாலு ஆண்டுகள் ஜெயிலில் இருந்ததையும் அந்த சிம்பதியும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அரசியல் சக்தி ஆகணுங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் பலமுறை சொல்லியிருப்பேன் அப்போ அவங்க வந்து தவற விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னா நாலு ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பதி கிட சிம்பதி கிடச்சிருக்கும் அதை அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு உள்ள அந்த ஆதரவு வளையமுறது வந்து அவங்கள பற்றிய பற்றி பேச எழுத அவங்கள பற்றி செய்திகளை படிக்க விரும்புவதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அந்த கூட்டத்தை கூட்டத்தின் ஆதரவில் அவங்க வந்து ஒரு செல்லிங் பாயிண்டில் விற்பனை வலிமையில் பெரிய லெவலில் இருக்காங்க ஊடகத்தின் பார்வை மட்டும்தான் அவங்க பக்கத்து திரும்புதுன்னு நீங்க பார்க்குறீங்களா ஏன்னா அவங்க சொல்ற வரலாறுல அன்னைக்கு ஜே ஜா அந்த அணி உருவான போதாக இருக்கட்டும் அதே போல் ஜெயலலிதாவை எப்படியெல்லாம் எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையில் இருந்த போது எப்படியெல்லாம் புறக்கணிப்பட்டார் அவர் தடுக்கப்பட்டார் வரலாறு எல்லாம் சொல்ல போது அப்படி இருந்த ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முகமாக மாறினார் தமிழ்நாட்டை ஆண்டார் அந்த வரலாறு மாறி இருக்குல்ல எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் கூட ஜெயலலிதா பக்கம் நிற்காம அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க ஜெயலலிதா அந்த ஒரு வரலாறு மாறி இருக்கும் சசிகலா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒதுங்கி இருக்காங்க எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஆதரவும் எந்த தலைவர்களும் இல்லாம இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வரலாறு அப்படி திரும்புமா திரும்பலாம் அது நீங்க வந்து நிரூபிக்கணும் அதுதான் நான் சொல்ல வர்றேன் ஜெயலலிதா வந்து இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் ஓட்ட நிரூபிச்சாங்க நீங்க நிரூபிக்கணுங்கிறத நான் சொல்ல வர்றேன் நிரூபிக்காதவரை நீங்க பேப்பர் டைகரஸ் தான் சொல்றேன் உங்களை சீரோன்னு தான் நான் சொல்றேன் ஆனால் சீரோன்னு நான் உங்களுக்கு மதிப்பிடலை அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பீடு உண்டு உங்களுக்கு ஒரு நம்பர் உண்டு ஆனால் உங்களை ஏன் சீரோன்னு சொன்னான்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி திமுக தலைவர் ஸ்டாலின் முப்பத்தாறு பர்சென்ட்டில் இருக்கிறார் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து நீங்கள் இல்லாமலே உங்களை ஒதுக்கி வச்சே முப்பத்தி மூணு பர்சன்ட்டில் இருக்கிறாங்க நாம் தமிழர் சீமான் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சென்ட்டில் இருக்கிறாப்பில் அன்புமணி ராமதாஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டில் இருக்கிறாப்பில் கமலஹாசன் போன்றவங்கெல்லாம் மூணு பர்சென்டில் இருக்கிறாப்பில்ல சசிகலாவுக்கு பர்சென்டேஜ் என்ன பலம் என்ன அரசியல் களத்தில் என்ன எண்பத்தொம்போதாம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு பலம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பர்சென்ட்டு இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு நீங்கள் சசிகலாவுக்கு பலம் என்ன நான் எப்படி சசிகலா பலத்தை மதிப்பிட முடியும் சீரோ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் காகித புள்ளி நீங்கள் என்றைக்கி இதைத்தான் நான் சொல்கிறேன் எனக்கு இதை வந்து சொல்கிறதுக்குலாம் எந்த தயக்கமில்லை அதே வேளையில் நீங்கள் சீரோ ஆட்டம் காகித புள்ளி ஆட்டம் தான் இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரம்பல நீங்கள் பலத்தை நிர்பிச்சிங்கன்னா ஜெயிலில் மாதிரி நிர்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நிர்பித்த பலம் இவ்வளவுன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் அன்புமணி ராமதாஸ் மூணு புள்ளி எட்டுன்னு சொல்கிறோம் சீமான் ஆறு புள்ளி எட்டுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி சசிகலா எத்தனை நிரூபித்தாங்களோ எக்ஸோ ஒய்யோ இசோ அதை நம்ம சொல்லிட்டு போகிறோம் அது அது சொல்லாத வர சசிகலா அன்புரூவ்டு பலத்தை நிரூபிக்காதவரும் நம்ம சொல்லிட்டுருவோம் இல்லை ப்ராப்பர்ட்டிஸே என்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது நாங்கள் நாங்கள் உருவாக்கினது நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கட்சி இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இருக்கலாம் பட் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் போயிட்டு லெட்டர்லேயே கெழுத்து போடக்கூடிய உரிமையை அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களையும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க இது அவங்க ஓனர்ஷிப் அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க பொசிஷனில் இருக்கு சசிகலா இப்போ அவங்களுடைய இந்த விஷயம் எம்ஜிஆருடன் பேசியது ராமபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு பேசினது அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசியதெல்லாம் கூட அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த வரலாறு தொண்டர்கள் மத்தியில் எப்படி அது வந்து அலையா மாறுமா ஒரு க்ரௌட் ஃபில்லராக மாறுவாங்களா அதான் சீயிங் இஸ் பிலீவிங் அதைத்தான் சசிகலா வந்து திரட்டி தன்னோட வாக்கு பலத்தை நிரூபிக்கணும் அவங்க இபிஎஸ் ஓபிஎஸோட க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் அவங்க மேலே சிம்பதி இருக்குது ஜெயலலிதாவுக்கு தோழி எல்லாமே நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இது அவங்க எந்த அளவுக்கு வாக்கு பலமாக தான் கொஸ்டின் கண்டிப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்கள அதிமுகவுக்குள்ளே சேர்க்கவே மாட்டாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் சேர்க்கவே மாட்டாங்க ஏற்கனவே அவங்க இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க அவங்க இல்லாமல் தான் ம சட்டமன்ற தேர்தலையும் சந்தந்திச்சாங்க மீண்டும் அவங்க இல்லைங்கிற கருத்தை தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதிமுகவுக்குள்ளே அவங்களுக்கு ரீஎன்ட்ரி இல்லை அதிமுகவுக்குள்ளே அவங்கள ஈபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி மாறிட்டு அவங்க தான் அதுக்கு உரிமை அவங்க தான் இன்றைக்கி யாருக்கு கார்பரேஷன் எலெக்ஷனில் யார் ரிட்டர்லையில் நிற்கணுங்கிறத முடிவு பண்ணுறதே இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அந்த உரிமையை அவங்களே தான் ஃபுல்லாக வச்சுக்கிடுவாங்க ஸோ அண்ணாதிமுகங்கிறது வந்து அதிமுக சென்டிமெண்ட்டு அஇஅதிமுக தொண்டர்கள் அதிமுக வாக்காளர்கள் தான் சசிகலாவுக்கு ஆதரவு வளையமாட்டி எந்த அளவுக்கு வரலாம் அது பெருசோ எப்படியும் வரலாம் ஆனால் தான் குட்டையோ நெட்டையோ பெருசோ வளர்ச்சியோ வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ உயர்வோ அது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் பெரிய கட்சி அவங்க கையில கிடைச்சிட்டு அதை விட மாட்டாங்க ஜெயலலிதா மட்டும் என்ன துணித்தாரில் தோத்தந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா அதோட பெற்றா தானே வந்திருக்காங்க இப்போ ஏன் விட்டுட்டு சார் கட்சி அவங்க கிட்ட இருக்கு ரெட்டை கையெழுத்து போடுற உரிமையெல்லாம் ஓபிஎஸ் கிட்ட இருக்கு வரலாறு ஜெயலலிதாவை கீழே வண்டியிலிருந்து தள்ளிய போது தாங்கி பிடித்தவர் சசிகலா அப்படின்ற வரலாறு இன்னைக்கு சொல்லும்போது அந்த தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பாங்க அது சசிகலா கேண்டேட்டை விட்டு அந்த தொண்டர்கள் ஆதரவை பற்றிவிட வேண்டியதுதான் அல்லது தொண்டர்கள் வந்து சசிகலா பற்றி பேசுனா எழுதுனா டிவி பார்ப்பாங்க பத்திரிகை வாங்கி படிப்பாங்க வெப்பில் சசிகலா பற்றி பேசுவாங்க எல்லாமே பேசிகிட்டு மற்றபடி ஆதரவு வளையம்ங்கிறது அவங்க சசிகலா வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் பண்ணாதான் அது கிடைக்கும் ரெட்டலையில பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெளியே வரும்போது ரெட்டலைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை போங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லைன்னு தானே சொன்னாங்க மீண்டும் அதைத்தானே சொல்கிறாங்க சரி அப்படி இருக்கும்போது வந்து சசிகலா தன்னை நிரூபிக்கிறதுக்கு வேறு ரூட்டு தான் பார்க்கணுங்கிறதான் நான் திரும்ப திரும்ப இருக்கிறேன் இபிஎஸ் ஓபிஎஸோட குரோட்புலிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க இபிஎஸ்இ ஓபிஎஸோட ஸ்டேச்சர் உள்ளவங்க எல்லாமே நான் தெளிவாக நம்ம முரண்பாடு இல்லாமல் தான் சொல்கிறோம் பட் இபிஎஸ் ஓபிஎஸ் அண்ணாதிமுகவுள்ள விட மாட்டாங்க அவங்க நாப் அவங்க நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாங்க அதிமுக முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டு ஜெயலலிதாவோட பெற்ற ஓட்டு தான் அது இல்லை சார் ஓட்டரசிகளுக்கு ஒரு வேலை சசிகலா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிரூபிக்கப்பட வேண்டும் நிரூபித்தால் மட்டும்தான் நான் சொல்ல முடியும் பேச முடியுன்றீங்க ஒருவேளை அவங்க களத்துக்கு வந்தால் அது யாருக்கு சாதகமா இருக்கும் ஓ பி சி பி சாதகமா இருக்கும் சசிகலாவுக்கு வரட்டு அது என்ன சொல்லி வராங்க எப்படி வராங்க யாருக்காக வராங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ரஜினி ஃபார்முலா மாதிரியே சொல்றாங்க என்ன இஷ்யூ சொல்லி வராங்கன்னு பார்த்து சொல்லுவேன் சரி சார் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக விற்பனர் அவர் வந்து திரு ஸ்டாலினுக்கு வேலை செஞ்சிருக்காரு மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சிருக்காரு மோடிக்கு வேலை செஞ்சிருக்காரு மோகன் ரெட்டிக்கு வேலை செஞ்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒர்க் பண்ணவர் இன்றைக்கு வந்து ஒரு மூன்றாவது அணின்னு அவர் சொல்லலை மூன்றாவது அணி காங்கிரஸ் இல்லாமல் ஒரு மூன்றாவது அணின்னு சொல்ல காங்கிரஸும் இருக்கணும் ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்காரு சோனியா காந்தியும் சந்திச்சிருக்காரு அரசியலை விட்டே விலகி போறேன்னு சொன்ன திரு பிரஷாந்த் கிஷோர் மீண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு நோக்கத்தில் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றாங்க திரு ஸ்டாலினுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க போறாரு தேசிய அரசியல்ல அப்படின்றாங்க இப்படி ஒரு மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணுன்ற நோக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் களமாடனா என்ன நடக்கும் இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து ஜேடியூவில் இருந்தாரு அந்த கட்சியிலேருந்து இருந்து அவரை தூக்கி போட்டாங்க பவன்குமார் வர்மா கூட அதனால எந்த இதுவும் இல்லையே ஒரு ஓட்டு நிதிஷ்குமார் குறைஞ்சிருக்கலாம் நிதிஷ்குமார் தானே இப்போ அங்கே சீப் மினிஸ்டார்டு இருக்கிறாரு என்ன பண்ணிட்டாரு நிதிஷ்குமார் இவரை இவ் நிதிஷ்குமாரால் இவர் என்ன பண்ண இவரால் நிதிஷ்குமார் என்ன பண்ண முடிஞ்சிடுச்சு அடுத்தாலும் சொன்னார் பத்து லட்சம் பேரை திரட்டி பீகாரை பெரிய கிடுக்கு கிடுக்குடு போராட்டம் சடுகுடு போராட்டம் பெரிய அளவுக்கு பீகாரை குலுங்க வைப்பான்னாரு ஒத்த ஆளாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டார முதல்ல அவர் தன்னை நிரூபிக்கிட்டு அரசியல் அவர் செல்லாத ஒரு நோட்டு தான்

ஸ்டாலின் வந்து இவர் என்கேஜ் அதுக்கு முன்னாடியே முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தெட்டு எடுத்தவர் தானே ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஒரு ப்ளஸ் தான் நான் கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் ஒரு தொழிலில் ப்ளஸ் தான் தொழிலில் ஒரு நம்பர் ஒன் எக்ஸ்ட்ராடினரி அதுக்குள்ளே நான் மறுக்க வரவே இல்லை ஸ்டாலினுக்கும் ப்ளஸ் தான் நான் வந்து அதில் ஸ்டிக்டாக போட்டு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு எம்பி எடுத்த அந்த அணி வந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தொம்போது சீட்டு தான் எடுத்தோம்னா நான் பேச வரலை அவருக்கு பார்த்ததுல ஸ்டாலின் சைடு சில பாதிப்புகள் வராத ஸ்டாலின் அலர்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாரு ஸ்டாலினுக்கு ஒரு பிளஸ் தாங்குறது ஸ்டாலினுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் நம்ம அதை ஏன் மறுத்து சொல்ல போறோம் நம்ம அவர் தொழில சுப்பீரியருங்கிறத நம்ம ஏன் சொல்ல போகிறோம் ஸ்டிக்டாக வீம்புக்கு பேசணும்னா சுனில் வந்து முப்பத்தெட்டு எம்பி ஜெயிக்க வச்சார் இவர் உலதான ஜெய் ஜெயித்ததுங்கிற மாதிரி நம்ம பேசலாம் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டின் கடந்த கால வரலாறுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் வந்து ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷனாக தான் இருந்திருக்காரு ஸ்டாலின் கொடுத்த கன்சிடரேஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்காருங்கிறது அவருக்கு தொழிலில் நம்ம நேர்த்தியாக தான் நம்ம சொல்கிறோம் அரசியல் சக்தியில் அரசியல் சீரோன்னு சொல்கிறோம் ஏற்கனவே மோடியை பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரணும்னு ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டு அது ஒரு கார்பரேட்டினுடைய வேலையாக மோடியை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக கொண்டு வந்தாங்க பிரதமர் ஆகுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் இப்போ தொடங்கியிருக்காரு பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற ஒரு டார்கெட் அவர் கையில் எடுத்துருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு என்ன மாதிரி நடக்கும் அது அவருக்கு சாதகமா முடியும்னு நினைக்கிறீங்களா சுனில் பிரஸ் ஜானு இவங்களோடலாம் பிரசாந்த் கிஷோர் பெரிய ஆள் தான் அரசியலில் பவன்குமார் தொங்கு சதையாக ஒத்த ஓட்டாட்டு நிதிஷ்குமாரால் தூக்கி வீசப்பட்டவர் ஜஸ்பிகாஸ் கிசிய பிராமின் கனாட் பி லீடர் சும்மா ஒரு ஜாதியில் பிறந்தனால ஒன்றும் பீகார்ல யாதவையும் குருமையும் பிடிக்காத பிராமணர் ராஜ்பூட்டெல்லாம் அவர் பின்னாடி ஒன்று வந்துட போறதில்ல அதனால ஒரு அரசியல் பெரிய சக்தி இல்லை அரசியல் ஒரு அரசியல்ல பெரிய சக்தி இல்ல சார் பட் அவருடைய வியூகத்தால் வெற்றி பெற்றவர்கள் யாராலும் இல்ல மோடியே வெற்றி பெற்றிருக்காரு மோடியவே வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு இப்போ அதற்கான வாய்ப்பு அவருக்கு சாதகமா முடியுமான்னு நான் கேட்கிறேன் வியூகம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு தானே தவிர அரசியல் உள்ள பல பாட்டில் வீகமும் ஒரு பார்ட்டே தான் தவிர அது ஒன்று மெயின் பார்ட்டு கிடையாது அப்படின்னா யூ யூபியில் வந்து காங்கிரஸ் வந்து அவர் சீலா சித்தித்த சீஃப் மினிஸ்டராக சொன்னார் அப்புறம் ஒரு நல்ல ஒரு தேசிய எண்ணம் கொண்ட இஸ்லாமியர்கள் ஆதரவு பெற்ற பண்டிட் பிராமணராண ஹெச்என் பகுனா பெரிய தலைவர் நேர்மையான தலைவர் அரசியலில் வந்து சுயமரியாதை உள்ள ஒரு தலைவர் அவரோட மகா ரீடா பகுனா ஜோஷி காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க அவங்க வந்து காங்கிரஸை விட்டுக்கிட்டு பாஜகவில் போய் எம்பி மந்திரின்னு பல பொசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு தோல்வி தானே நீங்கள் நீங்கள் வந்து ஷீலா தான் சொன்னீங்க அதனால் பகுனா ஜோஷியை இழந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க ஷீலா தீட்சியும் காணலை கிஷோரையும் காணலையா காரணம் அங்கே காங்கிரஸே நாலாவது கட்சி நாலாவது கட்சியை வச்சு அவர் என்ன பண்ணுவார் ஸோ சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ண முடியும் பிரசாந்த் கிஷோர் வந்து வேலி அடைஷன் தான் பத்த பத்தரை ஆக்குவார் இல்லை பத்த பதினொன்று ஆக்குவார் நான் குறைச்சியே சொல்லலை இந்த நூற்றி ஐம்பத்தொம்போது ஸ்டாலின் எடுத்ததுக்கு நான் பிரசாந்த் கிஷோரை ப்ளஸ்ன்னு தானே சொல்றேன் நான் வந்து ஒரு அதை வந்து நெகட்டிவாக அவரை பேசுன்னு சொன்னால் முப்பத்தெட்டு எடுத்த ஸ்டாலினாக எங்கே கொண்டு விட்டுட்டாருலாம் நான் சொல்ல தேரில்ல அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் நிச்சயமா நம்மளே இரநூறு ஸ்டாலின் வருவார்னு சூழ்நிலை வந்து ட்ரெண்டை பார்க்கும்போது வந்து முப்பத்தொன்பது தான் நூற்றி ஐம்பத்தொன்பது தான் வந்திருக்குன்னு சொன்னா கூட இந்த நூற்றி ஐம்பத்தொம்பதுல வர்றதுக்குமே பலரோட உழைப்பும் பல முதல்வரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறதா உண்மை அதுல வந்து பிரசாந்த் கிஷோருக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு தான் அவரை நான் பாசிட்டிவா பாக்குறேன் தொழில் அவர் கட்டிதான் பட் அரசியல் சக்தியாக இருக்கணும்னா அது நம்பர் ஆர் நம்பர் டூக்கு ஒர்க் பண்ணால் தான் அதில் வேலைக்கு ஆகுமே தவிர நீங்கள் சாதாரண யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு சொன்னால் அதில் வந்து நம்ப முடியாது அது சும்மா மோடி மேலே உள்ள நெஹ்ருவோட மோடி புகழ்பட்டுட்டாருங்கிற இதில் பல அடிப்படையில் நெகுர் மேலே உள்ள மத ரீதி ஜாதி ரீதி பல ரீதியில் நெஹ்ருவோட புகழ்பட்டு நிற்கக்கூடிய மோடி மேலே உள்ள பொறாமையில் பலரும் பலரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்ட ஒண்ணுதான் இது அரசியல் சக்தியா மாறணும்னு ஒரு வேலை நினைக்கிறாரு காங்கிரஸ்ல இணைய போறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குமா காங்கிரஸ்ல இணைஞ்சா காங்கிரஸ் தலைமை நினைச்சா இணையலாம் காங்கிரஸ்ல இணைஞ்சா ஒரு பாப்புலர் ஃபிகர் காங்கிரஸில் சேர்ந்திருக்கானு தான் எடுக்க முடியுமே தவிர ஒரு ஃபோல்ஸான ஒருத்தர் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காருன்னு எடுக்க முடியாது அவர் ஃபோல்ஸ் இல்லைங்கிறது பீகாரில் நிரூபிச்சிட்டுங்கிறதா நிரூபிக்கப்பட்டுட்டுங்கிறதா நான் சொன்ன சொல்கிறேன் பவன்குமார் வர்மாவோட ஒரு தொங்கு சதையை அவரை தூக்கி போடும்போது பீகாரில் எந்த ஒரு அசைவும் இல்லை பத்து லட்சத்தை திரட்டும்னாரு பத்தாயிரம் பேர் கூட அவர் திரட்டலை இதுதான் அவருக்கு பொசிஷன் மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் பொசிஷனிங் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கங்க வர அரசியல் சக்தியாக இருக்கங்க அவர் அரசியல் சக்தியிலங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு அரசியல் சக்தியிலங்கிறது நிரூபிக்கப்பட்டது பிராண்டிங்கில் அவர் ப்ளஸ்ஸுங்கிறது தமிழ்நாட்டுக்கே அவர் ஸ்டாலினுக்கே ப்ளஸ்ஸாக தான் இருந்தார்னு தான் என்னோட கண்டிப்பாக சொல்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து மோடியை வீழ்த்த போகிறாங்க அதற்கான அசைன்மெண்ட்டை கையில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாநில கட்சிகள் பல பல தன்மை உள்ளவங்க இதில் பலர் மோடி கிட்ட கூட வருவாங்க பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு நேரில் வந்து பேசி மிக்க நன்றி